Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். யாரோ ஒருத்தர் போன்ல பேசினாங்கன்னு அதை நம்பி நான் இங்க வந்து நிக்கிறேன். சரியா தப்பான்னு ஒன்னும் புரியலையே. ஐயோ, அந்த குரல் சொன்ன மாதிரியே ஒரு பேப்பர் இருக்கு. இதுல அப்படி என்ன இருக்கும்? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிச்சது தனிமை தான். என் அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் என்னை சூழ்ந்திருக்கிற தனிமை என் கூட துணைய எப்பவுமே நினைச்சிருக்கும் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு உல வைக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் எல்லாமே தலைகளா மாறி போச்சு. என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத நேரத்துல பூமின்னு ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா வந்து சேர்ந்துட்டா. என் டேஸ்டுக்கும் எதிர்பார்ப்புக்கும் சுத்தமா பொருத்தமே இல்லாத ஒருத்தி என் வாழ்க்கையில வந்துட்டா. தாத்தாவுக்காக நான் எடுத்த இந்த முடிவை என் வாழ்க்கையை எங்க கொண்டு போய் விடும் தெரியல. இது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, என்னையே வாழ்க்கைன்னு நம்பி வந்திருக்கிற அந்த அப்பாவி பொண்ணு பொண்ணோட லைஃபையும் பாதிக்கும்னு எனக்கு தோணுது. திருமண வாழ்க்கை எனக்கு சுத்தமா ஒத்து வராதுங்கறத ஒவ்வொரு சம்பவத்திலையும் நல்லாவே புரியுது. நான் என்ன பண்ணுவேன், எதை நோக்கி என் வாழ்க்கை போயிட்டு இருக்கேன்னு எதுவுமே எனக்கு புரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது, என் வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒண்ணு நான் பண்ணிருக்கவே கூடாது. இந்த மாதிரி விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தால என் கேரக்டரே சுத்தமா மாறி போச்சு. கண்ணுக்கு தெரியற அவரு வேற மாதிரி இருக்காரு. இந்த டைரியில எழுதியிருக்க ஒவ்வொரு விஷயமும் வேற மாதிரி இருக்கு. சத்தியமா இந்த டைரி பக்கங்கள்ல இருக்கிறது அவர்தானான்னு என்னால நம்பவே முடியல. அவரை பொறுத்த வரைக்கும் நானா உயிரா இருக்காரு. எனக்கு ஒன்னன்னா தவிச்சு போறாரு. எனக்காக அவர் பண்ணதை பத்தி அவரு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த டைரியில இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்பவே முடியல. இங்க பாரு, என் வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த கல்யாணத்திலயும் எந்த வித குழப்பமும் வந்துடக்கூடாது. பிள்ளையரப்பா, நல்லபடியா இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி கொடுக்கணும். உன்னோட நலம் விரும்பிதான் பேசுறேன். நீங்க யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, இப்படி ஃபோன் பண்ணி தொல்லை பண்றத நிறுத்துங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் சொன்ன மாதிரி சொன்ன இடத்துல அந்த பேப்பர் இருந்ததா இல்லையா? இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? நீ நம்பிக்கிட்டு இருக்கிற சித்தார்த்த எப்படிப்பட்டவன்? ஏதோ என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் முதல்ல பேசினேன். ஆனா நான் ஆதாரத்தை வெளிச்சம் போட்டு காட்டின பாத்தியா? இப்ப அடுத்த கட்ட ரிலீஸுக்கு நான் தயாராயிட்டேன். புரியுதா? ஹலோ,
ஏய் பூமி, எங்க போற? இதோ ஒரே ஒரு நிமிஷம் வந்துறேங்க. பூமி கண்ணே, போட்டோ எடுக்க வந்துட்டு இப்படி போன் பேசிருந்தா நல்லா இருக்குமா? சீக்கிரம் வாமா, மாப்பிள்ள காத்துட்டு இருக்காருல. வந்துறேன். அன்னைக்கு பத்திரிக்கைய எங்க இருந்து எடுத்த? ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.